எதிர்க்கட்சியாக இருந்தபோது 5000 ரூபாய் கேட்ட திமுக ஆளுங்கட்சியானதும் 1000 ரூபாய் மட்டுமே பொங்கலுக்கு வழங்கி மக்களை ஏமாற்றுவது குறித்தும் பொங்கல் தொகுப்பில் கரும்பை தவிர்த்து விவசாயிகளின் வயிற்றில் அடித்துள்ளது குறித்தும் அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜெய் தலையங்கம். தமிழர் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா தனது ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தினார். பச்சரிசி, சர்க்கரை, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அந்த தொகுப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. புரட்சி தலைவியின் வழியில் வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் பரிசு தொகையாக வரலாற்று சாதனையாக 2500 ரூபாய் ரொக்கம் மற்றும் முழு கரும்பு உள்ளிட்ட சிறப்பு தொகுப்புகளை வழங்கி தமிழக மக்கள் வயிற்றிலும் கரும்பினை கொள்முதல் செய்து விவசாயிகள் வயிற்றிலும் பால் வார்த்தார். திமுக ஆட்சி அமைந்ததும் கடந்த பொங்கல் தினத்தில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்குவதாக அளித்த உருகிய வெள்ளம், பள்ளி கலந்த புளி உள்ளிட்ட பொருட்கள் மக்களுக்கு திமுக அரசின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வரும் பொங்கலை முன்னிட்டு வெறும் 1000 ரூபாயை மட்டுமே தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசாக திமுக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் வரும் பொங்கலை முன்னிட்டு வெறும் 1000 ரூபாயை மட்டுமே தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசாக திமுக அரசு அறிவித்துள்ளது பொதுமக்களிடையே பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் தர வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையில் ஆட்சியில் இருந்து கொண்டு 1000 ரூபாயை மட்டும் பொங்கல் பரிசாக அறிவித்திருப்பது திமுகவின் நாடக அரசியலை அம்பலப்படுத்தியுள்ளது. பொங்கல் தொகுப்பாக பச்சரிசியையும் சர்க்கரையையும் மட்டும் வழங்குவதாக அறிவித்து கரும்பை நிறுத்தியதால் பொங்கலுக்கு அரசு கொள்முதல் செய்யும் என்று நம்பி கரும்பை சாகுபடி செய்த விவசாயிகளை திமுக அரசு வஞ்சித்துள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அண்ணா வழிவந்தவர்கள் என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஆட்சியாளர்கள் ஏழைகளின் வயிற்றில் அடிப்பது மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கு உணவளிக்கும் விவசாயிகளையும் நடுத்தருவில் நிறுத்தியுள்ளனர். விவசாயிகளை ஏமாற்றிய திமுக அரசு பொங்கல் பரிசு தொகையை 5000 ரூபாயாக அதிகரித்து தர வேண்டும் என்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க அவர்களிடமிருந்து செங்கரும்பை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளையும் பொதுமக்களையும் பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட விடாமல் தடுக்கும் விடியா திமுக அரசின் நிலைப்பாடு பல்வேறு தரப்பினர் இடையே கடும் அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.